வணக்கம், வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம வெந்தய குழம்பு செய்யறது எப்படின்னு பாக்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் புழுங்கல் அரிசி, நீங்க வேற எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது நல்லா ஆறணும், தண்ணி ஊத்தாம நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. இது இப்போ பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு, 10 பல் பூண்டு இதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1 டம்ளர் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், இப்ப இதை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹைல வச்சு 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோலையே வச்சு அடுப்பில் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி.